தொடர்ந்து ஆவிகள் மற்றும் அமானுஷ்யங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளுடைய சீத்தடிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களை வந்து சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சித்தடிமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களை வந்து சந்திப்பதில் என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. தொடர்ந்து ஆவிகள் மற்றும் அமானுஷ்யங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளுடைய சித்தடிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். சித்திரிமை யூடியூப் சேனலில் பொதுவாகவே அமானுஷ்யங்கள் ஆவிகளை பற்றியான என்னுடைய அனுபவங்களை தொடர்ந்து நான் பதிவேக்கம் செய்து கொண்டிருக்கேன். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், நீங்கள் பல அமானுஷ்ய விஷயங்களை சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு இந்த மாதிரியான அமானுஷ்ய விஷயங்கள் நடக்காதா அப்படின்னு கேட்டிருக்கார். அதற்கு நான் பதில் சொல்லிட்டு நான் தொகுப்புக்குள்ளே போகலான்னு இருக்கேன். நான் அந்த அமானுஷ்ய விஷயங்களை தேடி போகிறத விட அது என்னை தேடி வந்த அனுபவங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் விடாமுயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக இறையர்களுடைய அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கும் அமானுஷ்யங்கள் சம்பந்தப்பட்ட விஷுவலேஷன்ஸ்கள் சம்பவங்கள் நடக்கும். நண்பர்களே, வருகின்ற 5/9/2021 ஞாயிற்றுக்கிழமை 10:45 மணிக்கு மகான் கதிரேசனையர் தியான பீடத்தில் குரு பூஜை இருக்குது. அவசியம் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு நான் கேட்டுக்கிறேன். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி குறும்பப்பாளையம் ஈபி காலனி 3rd ஸ்ட்ரீட்டில் மகான் கதிரேசனையா தியான பீடம் அமைஞ்சிருக்கு. அனைவரும் வருக. மகான் கதிரேசனிக்கு அவர்களுடைய அருளை பெறுக. ஈபி காலனி பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு இடம். அந்த இடத்துல மகான் கதிரேசனிக்கு அவர்களுக்கு தியானபீடம் அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய தொகுப்பு என்னென்னா அபசகுணம். என்ன சார் டைட்டிலே இப்படி வச்சுருக்கீங்களே, நிறைய பேர் கேட்கலாம். இந்த அபசகுணத்தை பற்றி என்னுடைய அபிப்பிராயத்தையும் என்னுடைய ரிசர்ச்சில் நான் கண்டுபிடிச்ச சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எதையெல்லாம் பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அதெல்லாம் நெகட்டிவாக போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையெல்லாம் பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அதெல்லாம் ஏன் நெகட்டிவாக போகுதுன்னா, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை முழுதாக செலுத்தாமல் நம்ம போயிட்டோம்னா அது நெகட்டிவாக மாறிடும். ஒரு நாள் மருதமலை கோவிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது வடவழியில் ஒரு அம்பாளுடைய கோவில் ஒன்று இருக்குங்க, அங்கே வந்து சந்தையெல்லாம் போடுவாங்க. அந்த அம்பாளுடைய கோவில் பக்கத்தில் இருக்குது. அந்த அம்பாளோட கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வர போகும்போது புதிதாக கல்யாணமான இரண்டு ஜோடிகள், ஒரு பூனை ஒன்று குறுக்கால போச்சு. அந்த கோவில் வாசல்லேருந்து அவங்க வெளியே வராங்க, பூனை குறுக்கால போச்சு. பூனை குறுக்கால போயிடுச்சு, அபசகுணமாக இருக்குது, அதனால் திருப்பி உள்ளே போகலாம் அப்படின்ட்டு அங்கே கூட வந்தவங்க சொன்னாங்க. இது நான் பக்கத்தில் இருந்து நேரடியாக நான் கேட்டு கொண்டிருக்கேன், பார்த்து கொண்டிருக்கேன். மறுபடியும் உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. உள்ளே வந்து உட்கார்ந்தவுடனே அந்த இளம் தம்பதியர்களுக்கு சரியான பிரச்சனைங்க, வாக்குவாதமாக மாறிப்போச்சு. உடனே நான் அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கிட்ட கேட்டேன், ஐயா பூனை குறுக்கால போச்சு,
இவங்க மறுபடியும் உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. அவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சாச்சு, என்ன எதனால் பிரச்சனை ஆகுது ஐயான்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னார், விலங்குகள் அதாவது பூனை வந்து கிராஸ் பண்ணுதுன்னா சகனம் சரியில்லைன்னு சொல்கிறது தப்பு, புரியுதுங்களா? அதற்கான ஒரு பலனை தான் இவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார். இது நீங்கள் உங்களுக்கு இதை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சொல்கிறது. என்ன சார், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூனை குறுக்கால போச்சுன்னா மூணு வாட்டி கீழே துப்புவாங்க, துப்பிட்டு திரும்பி போயிடுவாங்க. அதுலேயும் சில பேர் சொல்லுவாங்க வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் போனால் ரொம்ப நல்லது, இடது பக்கத்துலேருந்து தான் வலது பக்கம் போகக்கூடாது அப்படின்னு. முந்தைய காலத்தில் பூனை விலங்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தாண்டி போச்சுன்னா ஏதோ ஒரு விலங்கு அதை பிடித்து கொண்டு வேட்டையாட வருது, அதனால் நம்ம கொஞ்சம் நின்றுட்டு போகணும்னு சொல்லி முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை தான் இங்கே நம்ம சகுனமாக மாற்றிட்டோம். சகுனம் எதுக்கு பார்க்கணும் தெரியுங்களா? முதல் ஒரு வீட்டில் நீங்கள் குடி போகும்போது விளக்கு ஏற்றும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரே குச்சியில் எரியணும். ஏற்றும்போது ஆஃப் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மஞ்சளை கொஞ்சம் தெளித்து விட்டுட்டு மறுபடியும் ஏற்றுங்க. அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஏன்னா கற்பூரத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை கேப்சர் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. கற்பூரத்துக்கு மட்டும் அந்த விசேஷ குணங்கள் இருக்குது. அதனால் இந்த சகுனம் பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் யாவுமே தடைகள் வர்றதுக்கான காரணம் நம்ம நம்பிக்கையை ரொம்ப குறைவாக வச்சிடுறோம். அதனால் அந்த இளம் ஜோடிகளுக்கு உள்ள சண்டையானதுக்கு அங்கே சொன்ன விஷயத்துக்கான ஒரு பலன் அப்படின்றாங்க. அப்போது நம்ம மறைமுகமாகவோ இல்லை மறந்தோ இல்லை தெரிந்தோ செய்யக்கூடிய செயல்களுக்கு எப்பேற்பட்ட தண்டனைகள் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிற, அதாவது இன்றைக்கி நம்ம ஒருத்தரை திட்டிடுறோம், இன்றைக்கி ஒருத்தரை அடிச்சிடுறோம், இன்றைக்கி ஒருத்தருக்கு நம்ம வந்து கெட்டது பண்ணிட்டோம், ஆனால் அவங்க மனம் நோகம் போகும்போது அதற்கான பலனை நாம் விரைவில் அனுபவிப்போம். உடனே அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 வருஷம் கழிஞ்சு, ஒரு 2 வருஷம் கழிஞ்சு, ஒரு 2 மாதம் கழிஞ்சு இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்ம அனுபவிக்காமல் போகவே மாட்டோம், அனுபவிச்சுத்தான் ஆகணும். கருமாவை அனுபவித்துத்தான் ஆகணும். கருமா ஏறுறதுக்கான காரணமே பிறருக்கு தீங்கு செய்யறது தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இது என்னுடைய வாழ்க்கையில் நகைச்சுவாக நடந்த ஒரு விஷயம். என்னுடைய நண்பர்கள் ஒரு புதிதாக ஒரு பைக் வாங்கியிருந்தாங்க. அந்த பைக்கை எடுக்கிறதுக்காக நானும் என் நண்பர்களும் வேறு இன்னொரு பைக்கில் போகிறோம். போகும்போது ஒரு பெரியவர் இறந்தது, ஒரு பணத்தை ரோட்டில் வச்சு அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டுருக்காங்க. இவன் என்ன என்னுடைய நண்பர் என்ன சந்தித்தான், இதே இந்த மாதிரி புதுசாக ஒன்று வாங்க போகிறோம், போகும்போது பணத்தையாடா பார்த்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், அதையெல்லாம் பார்த்துட்டு போனால் ரொம்ப நல்லதுடா, அவங்கெல்லாம் சாமி, அது சாமிடா அப்படின்னு. நான் என்னடா அப்படி சொல்கிற, நீ ஒன்றும் இல்லை இப்படி வந்து நினைக்காத, இதெல்லாம் தவறே கிடையாது. இந்த அவசரம்னு சொல்லக்கூடிய வார்த்தை எதுக்குடா உபயோகப்படுத்துகிறீங்க நல்ல விஷயம் செய்ய போகும்போது? நெகட்டிவாக ஏன் பேசுகிறீங்க? முதல்ல நெகட்டிவாக நினைக்க எல்லா விஷயங்களும் நெகட்டிவாகத்தான் போகுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அது பாசிட்டிவாக போகும், நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக போகும். அதனால் நீங்கள் ரோட்டில் இந்த மாதிரி டெட் பாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, கடந்து போங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்த்து பிள்ளை பெக்கிறதுன்னு சொல்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. இறைவன் என்ன கொடுக்குறானோ அதை கொடுக்கட்டுமே. அது இந்த நேரத்தில் தான் என் குழந்தை பிறக்கணும், இந்த நேரத்தில் தான் எல்லாம் நடக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலுங்க. செயற்கையாக உருவாக்கி ஒரு விஷயத்தை நம்ம என்றைக்குமே இந்த உலகத்தில் நிலைநிறுத்த முடியாது. இயற்கையாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது.
செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, செவ்வாய் தோஷம், இந்த கலத்தர தோஷம்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே அபசகுணனால் இவங்க வாழ்க்கையில் நடந்தனால தான், இவங்க முன்னோர்கள் செஞ்ச தப்புனால தான் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். நான் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். நம்ம செஞ்ச தப்பை நம்ம மட்டும்தான் அனுபவிக்கணும், நம்மளுடைய சந்ததிகள் அனுபவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முன்னோர்கள் அவங்கவங்க செஞ்ச தப்பு அவங்கவங்க தான் அனுபவிக்கணுங்க. அவங்கவங்க செஞ்ச தப்பை அவங்கவங்க தான் அனுபவிக்கணும். அதனால் இந்த அபசகுணம் சில பண்ணக்கூடிய விஷயங்களை, அபசகுணம் நினைக்கக்கூடிய விஷயங்களை பாசிட்டிவாக நினைங்க. நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே எல்லாம் முடிவு செய்யப்பட்ட விஷயத்தில் நம்ம எல்லோரும் நடந்து கொண்டு இருக்கோங்க, பயணித்து கொண்டு இருக்கோம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க. இந்த மாதிரி பூனை குறுக்கால போச்சு, மாடு வந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துடுங்க. உடல் உபாதைகள் ஆகுதுன்னா அதுக்கு வந்து எனக்கு நேரம் சரியில்லை. எல்லாருக்கும் நேரம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. சில பேருக்கு கண் திருஷ்டினால நேரம் சரியில்லாமல் இருக்கும், அவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கண் திருஷ்டி தான் பல பேருடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம தொட்டதுக்கெல்லாம் சகுனம் பார்த்து கொண்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் உருப்பட மாட்டோம் சொல்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. நேரம் குறித்து ஒரு விஷயத்தை செய்கிறது அது ரொம்ப தப்பு. சில புத்திசாலிகள்லாம் இருக்காங்க, இந்த நேரத்தில் பண்ணால் அது நடந்துடும், மகனே எந்த நேரத்தில் பண்ணாலும் எதுவும் நடக்காதுன்னு ஐயா அடிக்கடி சொல்லுவார். அதனால் குருமார்களுடைய அனுகிரகம், இறைவனுடைய அனுகிரகம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வணங்கணுமே தவிர, எனக்கு இந்த நேரத்தில் பண்ணால் இது உருப்படும், இந்த நேரத்தில் இது பண்ணாமல் போனால் இது உருப்படாதுன்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க. என்னுடைய சிந்தனையிலிருந்து அனைத்து விஷயங்களும் உங்கள் கூட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டேங்க. இந்த அபசகுணம் சொல்லக்கூடிய விஷயங்களை யாரும் உபயோகப்படுத்த வேண்டாம். நான் இந்த அபசகுணம் சொல்லக்கூடிய இந்த டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர யாரும் மனதும் புண்படுத்த நம்ம வைக்கல. அதனால் சிந்திச்சு பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை, கருத்துக்களை. பல அமானுஷ்ய விஷயங்களை உங்கள் கூட பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அடுத்தடுத்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம். மறக்காமல் லைக் என்கின்ற பட்டனை தட்டி எங்களை உற்சாகப்படுத்துங்க. மதிப்புமிக்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே.